அண்ட் வெல்கம் டு ஜெகன் குமார் ஸ்வீப். நாம் இன்னைக்கு இயக்குனர் எஸ் எஸ் ராஜமௌலி அவர்களோட இயக்கத்தில் வர ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகிற போகிற RRR அப்படிங்கிற ட்ரெய்லரோட ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ராஜமௌலி அவர்களை பற்றி தெரியும், ஏற்கனவே பாகுபலி 1 அண்ட் பாகுபலி 2 அப்படிங்கிற மிகப்பெரிய பிரமாண்ட வெற்றி படங்களை கொடுத்த ஒரு இயக்குனரோட அடுத்த ஒரு படம். ஒட்டுமொத்த இந்தியா மட்டும் இல்லைங்க, சைனா மார்க்கெட் கூட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த படம் எப்படி இருக்க போகுது. ஏன்னா பாகுபலி டைரக்டரோட அடுத்த படம் அப்படிங்கும்போது அவர் ஏற்கனவே ஒரு மைல்கல் எட்டியிருக்கிறாரு, அது அதுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே இருக்குது, குறிப்பாக சைனா மார்க்கெட்லேயும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு காலையில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் நம்ம ராம் சரண் அப்புறம் ஜூனியர் NTR இவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே நாட்டு 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 அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து பட்டே கிளப்பிட்டு இருக்கு. திருவாளர் கீரவாணி அவர்களோட இசையில இந்த பாட்டு பட்டே கிளப்பிட்டு இருக்கு. இப்போ இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு, அவர் BGM எப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர எதிர்பார்ப்போட தான் இருக்கிறேன். வித்வுட் டிலே லெட் ஸ்டார்ட் த வீடியோ. சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் அந்த ட்ரைலரில் வந்து ஜூனியர் NTR-ஐ காமிக்கிறாங்க பாருங்க, அப்போ ரன்னிங் செம்மையாக இருக்கும். ஜூனியர் NTR-ஓட ரன்னிங்கு பயங்கரம் மாஸ் பண்ணியிருக்காப்புல, அது அந்த புலி கூட சண்டை போடுறது சிஜியாகவே இருந்தாலும் அது சிறப்பாக இருக்குது. அந்த ஒரு ஆக்ஷன் செம்மையாக பண்ணியிருக்கிறாப்புல. அது இல்லாமல் நம்ம ராம் சரண் அவர்களும் சிறப்பாக பாடிலாம் இம்பேக்ட் வச்சுருக்கிறாப்புல, செம்மையாக பண்ணியிருக்காப்புல. படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பி தாங்க விட்டுருக்கு. ட்ரெய்லர் BGM-லாம் நீ கேட்டிருப்பீங்க,
தரம் தருமாறாக இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த பாகுபலியில் அந்த நம்ம ராணா தகுபதியோட மகுட விழா இருக்குல்ல, அப்போ ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு பாருங்க, ஐயோ அது இன்னைய வரைக்கும் அது தியேட்டரில் பார்க்கும்போது அது வேற லெவலில் இருந்தது. அப்படிங்கும்போது இதுலேயும் அவர் பட்டாசு கிளப்பிருப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் எந்த வித சந்தேகமும் கிடையாது. அலியா போய்ட்டு அஜய் தேவ்கன் நம்ம சமுத்திரகணி சார் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. எனக்கு அந்த வெள்ளக்கார துறை அந்த மரம் விழுந்த உடனே அப்படியே ஜம்ப் ஆகி அந்த கன்னை அப்படி பிடிச்சி சுடுறது செம மாஸ் பண்ணியிருக்காங்க, அவருக்கும் மாஸ்க் காட்டிருக்காங்க. ட்ரெய்லரை பார்க்கும்போது இது டபுள் ஆக்ஷன் மாதிரி தெரில, ஏதாவது முன்ஜென்மம், அப்புறம் அவங்க வந்து முன்ஜென்மத்திலையும் நண்பர்களாக இருக்கிறாங்க, இப்போ தற்காலத்திலையும் அவங்க நண்பர்களாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்னுடைய புரிதலின் படி படம் வந்தால் தான் தெரியும். ஏன்னா அந்த கடைசி இப்போ ட்ரெய்லரோட கடைசியில் ஒரு ஃபைட் காமிச்சாங்கல்ல, யுத்தத்தை தேடி ஆயுதமே வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக் இருக்கு இல்லையா, அந்த டைலாக் அப்போ ஒரு ராம் சரண் ரிவீல் பண்ணுறாங்கல்ல, அந்த நெருப்புக்குள்ளேருந்து ஒரு அம்பு வர மாதிரி, அதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. அதே மாதிரி ஜூனியர் என்டிஆரோட கெட்டப்பும் அந்த மாதிரி தான் தெரியுது. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டில் அந்த நாட்டு நாட்டு சாங்கில் வந்து அவங்க வேறு மாதிரி இருக்கிறாங்க. ஒருவேளை காடிலேருந்து நகரத்துக்கு வந்த பின்னாடி ஒரு புரட்சி ஏற்பட்டு அவங்க வந்து போராடுறாங்களா என்னென்னு அப்படிங்கிறது வந்து படம் வந்த பின்னாடி தான் நமக்கு தெரியும். ஆனால் பார்த்த வரைக்கும் ட்ரெய்லர் வந்து சிறப்பாக இருக்குது. அஜய் தேவ்கன் வந்து இவங்களுக்கெல்லாம் தலைவர் மாதிரி ஏதாவது புரட்சிகரமான கருத்தை ஊட்டுவார்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு. அதே மாதிரி சமுத்திரகணி சாரும் அவரோட பங்குக்கு அவர் செய்வார்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பெரிய ரைட்டிங்காக தான் இருக்கும். இந்த விஜயபிரசாத் அப்படிங்கிறவர் தான் அந்த கதையை எழுதியிருக்கிறப்பல இவர் ஸ்க்ரீன் பிளேயும் டைரக்ஷனும் SS ராஜமௌலி அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் நம்ம இசையமைச்சிருக்கிறப்பல தமிழில் இந்த படத்துக்கு டைலாக் வந்து நம்ம கார்கி எழுதியிருக்காப்புல, டைலாக்லாம் சூப்பராக இருக்குது. இதே டைலாக் தான் தெலுங்குலையும் இருக்குது, அது அப்படியே இருந்தாலும் தமிழுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டப்பிங் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. போனால் சும்மா போகக்கூடாது, காட்டு யானை மாதிரி போகணும் அப்படின்ட்டு, காட்டு யானை மாதிரி போகணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கலாம். அந்த டப்பிங் மட்டும் கொஞ்சம் லேகாக இருக்குது. பிரகாஷ் ராஜ் சார் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காப்புல ஒரு கேரக்டருக்கு, அதுவும் நல்லாயிருக்கு. ஆனால் கொஞ்சம் டப்பிங் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். அநேகமாக வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறனால ரிலீஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தியேட்டரில் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஏன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில வார்த்தைகள்லாம் அந்த மாதிரி இருக்குது, ஒரு டப்பிங் படம் மாதிரியான ஒரு எண்ணத்தை நமக்கு விதைக்குது. அதையும் மீறி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த ரிவ்யூ ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஜெகன்குமார். மகிழ்ந்து மகிழ்வித்து வாழ்வோம் நீடு. நன்றி, வணக்கம்.